ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு லாங் ட்ராவல் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா லன்ச்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து லன்ச் சாப்பிட்ருக்காங்க. அதே ஹோட்டலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சினிமா ஸ்டார் வந்து லன்ச்சு சாப்பிட்லாம்னு வந்திருக்காரு. அப்படி சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கனாக்கா அந்த ஃபேமிலியில் ஒருவர் வந்து அந்த சினிமா ஸ்டாரை வந்து பார்த்துட்றாரு. பார்த்துட்டே ஆமாம், அவர் வந்து சினிமா ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறாங்க. அவர் கூட இருக்க பிஏ வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து இருக்கிட்ட பரவாயில்ல அப்படின் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஓகே நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட எல்லார்ட்டும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அவங்க பையன்ட்ட ஃபோன் கொடுத்து நீ போய் ஃபோட்டோ எடுத்துடுவாடா நம்ம ஃபேஸ்புக்கெலாம் போட்டு லைக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுக்குறாங்க. அவனும் யோசித்து பார்த்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கனாக்கா அங்கே இருக்க சினிமா ஸ்டார்ட்டை போகாமல் பக்கத்தில் இருக்க ஆர்குமெண்ட்டை போய் ஃபோட்டோ எடுக்கிறான். அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு ஓகே சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு வந்துடுறான். வந்தோடனே எங்கள் அம்மா வந்து நான் எங்கடா போக சொன்னேன் நீ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. அப்புறம் அந்த பையன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் எனக்கு எல்லாமே சினிமா ஸ்டார், இவங்க தான் ரியல் ஹீரோ, இவங்க தான் வந்து நம்ம உயிர் பண்ண போகிறல்ல, நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்காக நமக்காக வந்து போராடுறாங்க. ஓகே, நம்ம சின்ன பையன் செஞ்ச நல்ல காரியத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க.